வணக்கம். இன்றைக்கு பதிவுல குறி சொல்பவர்கள் குறி பீடம் அமைத்து குறி சொல்லும் முறையை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. குறி சொல்பவதை தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் இந்த குறிமேடை அமைத்து அருள்வாக்கு சொல்லும்போது குறி கேட்க வருபவர்களுடைய சகல மாந்திரிக பிரச்சனைகளையுமே தீர்ந்து உங்களுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும், மக்கள் கூட்டம் அலைமோதும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக வழிதான் இந்த குறி பீடம் அமைக்கும் முறை. இதை வந்து குறி மேடை அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஆதிகாலங்களில் அதிகமாக இந்த முறை வந்து பின்பற்றாங்க தமிழகத்தில். இன்றைக்கும் ஒரு சில பேர் இந்த குறிமேடையை அமைத்து கருப்பர் அருளாக சொல்பவர்கள் பயன்படுத்தி சொல்லி வர்றாங்க. அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த குறிமேடையை நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பல வகைகளை அமைக்க முடியும். முதலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சமாதி குறிபீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேடை. இது பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வ அருள் பெற்று இறந்தவர்களின் சமாதிகளில் அமர்ந்து குறி சொல்லக்கூடிய முறை. இந்த முறை இன்னமும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை. உதாரணத்துக்கு தற்காலெல்லாம் இது இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில தற்காக்களில் இது தான் பயன்படுத்தியிருப்பாங்க. தற்கால போன உடனே சகல மாந்திரிக பிரச்சனைகளுமே நம்மளுக்கு வந்து தீருது அப்படின்னா அதற்கு இது தான் காரணம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. இது பார்த்தீங்க அப்படின்னா சமாதியில் தான் அமர்ந்து செய்யணும் அப்படின்னு கிடையாது. அவர்களுடைய ஆன்மாவை இன்னொரு இடத்துல பிரதிஷ்டை செய்தும் இது போல நம்மால் அருள்வாக்கு மேடை அமைத்து அருள்வாக்கு சொல்ல முடியும். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பஞ்சபூத குறி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா, சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்லிருந்து பௌர்ணமி அன்றைக்கு நீராடி ஸ்தல மண்ணும் விபூதியும் தீர்த்தமும் கொண்டு வந்து அதை மூலதனமாக வைத்து குறி பீடம் அமைக்கக்கூடிய முறை. இதை பஞ்சபூத குறி பீடம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய குறிமேடை பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு குறிமேடை. அதாவது அஷ்ட பைரவர்களுடைய சன்னிதானத்தில் பௌர்ணமி அன்றைக்கு நீராடி ஸ்தல மண்ணும் விபூதியும் தீர்த்தமும் கொண்டு வந்து மூலதனமாக அமைத்து குறிமேடை அமைக்கக்கூடிய முறை. இது சகல மாந்திரிக பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணக்கூடிய ஒரு முறை. மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை. இதே போல அம்மன் உபாசனை செய்கிறவர்கள் அஷ்ட அம்மன்களோட சன்னிதானத்தில் இதே போல எடுத்து வந்து குறிமேடை அமைத்து அருள்வாக்கு சொன்னோம் அப்படின்னா மிக மிக சக்தியை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு முறை வந்தும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. 108 காளி கோவில்களில் ஸ்தல மண்ணும் தீர்த்தமும் விபூதியும் கொண்டு வந்து மூலதனமாக வைத்து குறிமேடை அமைக்கக்கூடிய ஒரு முறை. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் 11 காளி கோவில்களில் இல்லை 21 காளி கோவிலில் இல்லை 48 காளி கோவில்களில் இருந்தும் தீர்த்தம் மண்ணும் விபூதியும் கொண்டு வந்து குறிமேடை அமைப்பாங்க. ஆனால் 108 காளி கோவில்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதுவும் மாந்திரிகத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒரு குறிமேடையாக சொல்லப்படுது. இது காளி கோவில்களில் மட்டும் கிடையாதுங்க, கருப்பர்களை உபாசனை எடுத்தவங்க 18 படி கருப்பரோட சன்னிதானத்தில் இருந்து இதே போல எடுத்து வந்தும் குறிமேடை அமைக்கலாம். இன்னும் சில பேர் 108 கருப்பர்களோட சன்னிதானத்தில் இருந்தும் எடுத்து வந்து இதே போல் குறிமேடை அமைத்து குறுக சொல்லலாம். இது கருப்பர்கள் சன்னிதானம் மட்டுமில்லை, முனீஸ்வரன் சன்னிதானங்களுக்கும் சரி இல்லை ஐயனார் சன்னிதானங்களுக்கும் இது வந்து பொருந்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மேடை. இது பார்த்தீங்க அப்படின்னா, 3 புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தமும் மண்ணும் எடுத்து வந்து மூலதனமாக வைத்து குறிமேடை அமைக்கக்கூடிய ஒரு முறை. இது சகல தோஷங்களுக்கும் பரிகாரமாக செய்யக்கூடிய ஒரு குறிமேடை. இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குறிமேடை. இந்த குறிமேடைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்ம முன்னோர்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு குறிமேடை. இதையும் இங்கு இன்னும் சில குறிமேடைகள்லாம் இருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கும். அந்த மூலிகையை வந்து அந்த மூலிகையை சாபம் போக்கி அந்த மூலிகையை வசியம் செய்து அதன் மூலமாக குறிமேடை அமைத்து
குறி சொல்லக்கூடிய உள்ள மாந்திரிக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு மேடை அமைக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முறை கூட கையாளுவாங்க, இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததான். நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களோட, அதாவது எல்லை தெய்வத்தோட சன்னிதானத்தில் மண்ணும் தீர்த்தமும் விபூதியும் கொண்டு வந்து மூலதனமாக அமைத்து குறிமேடை அமைக்கக்கூடிய ஒரு முறை. இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இதோட பலன்கள் என்ன, இப்படி குறிமேடை அமைத்து குறி சொல்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, குறி சொல்பவர்களால் எல்லாருடைய முக்காலத்தையும் கணித்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்து குறி சொல் கேட்க வருபவர்களுடைய நேர காலத்தை பொறுத்து மட்டுமே தான் அமையும், புரியுதுங்களா. இதனால தான் குறி சொல்வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு பழிக்கும், ஒரு சில பேருக்கு பழிக்காது. காரணம் நாம கிடையாது, அவங்களுடைய குறி கேட்க வருபவர்களுடைய நேர காலங்கள். ஆக இது போன்ற குறிமேடை அமைத்து அதில் அவர்களை அமர வைத்து நம்ம வந்து குறி சொல்லும் போது அவர்களுடைய முக்காலத்தை நம்மால் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, குறி கேட்க வருபவர்களுடைய தெய்வம் நம் தெய்வத்தை விட சக்தி வாய்ந்ததாகவோ இல்லை அடங்காததாகவோ இருந்துச்சு அப்படின்னா, நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, குறி சொல்லக்கூடியவர்களை என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ணை கட்டும், இல்லை அப்படின்னா வாயை கட்டும். அவங்களுக்கு அவங்களுடைய முக்காலத்தையும் நம்மால் சொல்லவே முடியாது, சொல்லவும் விடாது. இது வந்து சாதாரண அனுபவ ரீதியாக குறி சொல்பவர்களுக்கு தெரியும், ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இதை உணர மாட்டாங்க. கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். இந்த பிரச்சனையை வந்து இந்த குறிமேடை அமைத்து நம்ம வந்து குறி சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு சக்தியாலையும் நம்மளுடைய கண்களையும் சரி வாயுவும் சரி கண்டிப்பாக கட்ட முடியாது. அவர்களுடைய முழு பலன்களையும் நம்மால் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் குலதெய்வம் தெரியலை அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் உக்ரமாக, அவங்க மேலே உக்ரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் குறி பார்க்கும்போது அவங்க அந்த தெய்வம் இருப்பதை காட்டாது, மறைக்கும். இது வந்து எல்லாருக்கும் நடக்கும். ஒரு சில தெய்வங்கள் அதோட உருவத்தை காட்டும், எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத காட்டும், ஒரு சில தெய்வங்கள் அதை காட்டுவது இல்லை. அப்போ இந்த பிரச்சனைகளையும் இந்த குறிமேடை அமைத்து நம்ம குறி சொல்லும் போது கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக, ஒருத்தருக்கு வந்து இப்போ பேய் பிசாசுகளே விரட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை முனி பிரச்சனைகள் இருக்கு, முனி கோளாறு இருக்கு அப்படின்னாலும் சரி, வேற ஏதேனும் தெய்வ ஏவல்கள் இருக்கு அப்படின்னாலும் சரி, இதை நீங்கள் நீக்கிறீங்க அப்படின்னா, அது நீக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது முதல்ல உங்களைத்தான் வந்து கோளாறு செய்ய பார்க்கும். ஏன்னா நீங்கள் நீக்குவதால் முறைப்படி பாதுகாப்போடு நீங்கள் செய்யலை அப்படின்னா அது உங்களைத்தான் வந்து கோளாறு செய்ய பார்க்கும். அப்படிப்பட்ட பட்சத்தில் இது போல குறிமேடை அமைத்து அதில் அவர்களை அமர வைத்து நீங்கள் வந்து இந்த பரிகாரங்கள் செய்யும்போது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறி பீடத்தில் அமர்ந்து குறி சொல்வது வந்து வாக்கு பலிதத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழங்கால கோவில்களில் போய் நீங்கள் அமரும்போது மனம் சகல கஷ்டங்களையும் மறந்து தெய்வ சக்தியை உணர முடியும். அந்த இடத்துல அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததாக இந்த குறிமேடைங்கிறது இருக்கும். அதாவது தற்கால போய் அமர்ந்த உடனே எப்படி அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துருதோ, அதே போல இந்த குறிமேடையில் வந்து அமர்ந்த உடனே அவர்களுடைய சகல பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஜனவசியம்ங்கிறது உண்டாகும், பேரும் புகழுங்கிறது கிட்டும். குறி சொல்பவர்கள் அனைவருமே இதை வந்து பின்பற்றலாம். அவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றவாறு சிறிய அளவிலோ இல்லை பெரிய அளவிலையோ இந்த முறையை வந்து அமைக்கலாம். இதில் அமைக்க முடியாதவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அமர்ந்து குறி சொல்லக்கூடிய இடத்துக்கு மேலே நான்கு திசைகளிலேயும் மூன்று தலா மூன்று மூன்று மணிகள், மிகப்பெரிய கொஞ்சம் பெரிய மணிகளாக மூன்று மூன்று மணிகள் நான்கு திசைகளையும் கட்டி வந்து தொங்கு மாதிரி வைங்க. இப்படி வைக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் சங்கும் மூன்று மூன்று சங்குகள் வந்து உங்கள் தலைக்கு மேலாக இதே போல் கட்டி வைத்தீங்க அப்படின்னா, அதற்கு கீழே அமர்ந்து நீங்கள் குறி சொன்னீங்க அப்படின்னா, இது ரொம்ப மிக மிக உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு தெய்வமும் சரி எந்த ஒரு தீய சக்திகளையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தவர்களுடைய முக்காலத்தையும் உங்களால் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். இது போன்ற குறிமேடைகளில் வந்து எதுவும் தோஷ பரிகாரங்களுமே நிவர்த்தி ஆகிப்பெறும். எந்த ஒரு சன்னிதானத்துக்கும் போய் நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது போன்ற குறிமேடைகள் வந்து அமர்ந்தாலே போதும், அவர்களுடைய
ஒரு சில தோஷங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த குறிமேடை. இன்னமும் ஒரு சில பேர்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்களும் மாந்திரிகத்தை வந்து தொழில் ரீதியாக செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நல்ல நிலைமை அதாவது பேரும் புகழும் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.